கடந்த ஒரு மாசமா சமந்தா டிவோர்ஸ் நியூஸ் தான் சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நாக சைதன்யாவும் சமந்தாவும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறது உறுதினும், இதுக்காக நாக சைதன்யா சமந்தாவுக்கு 50 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தரப்போறதாவும் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த வாரம் நாக சைதன்யா சாய் பல்லவி சேர்ந்து நடிச்சிருக்கிற லவ் ஸ்டோரி படத்துக்கு சமந்தா வாழ்த்து சொல்ல அதுக்கு நாக சைதன்யா நன்றியும் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம சமந்தாவோட மாமனாரான நாகார்ஜுனா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தன்னோட அப்பா நாகேஸ்வர ராவ் பத்தி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சமந்தா ரொம்ப அழகா இருக்குமாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியால ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கிறத பாக்குற ஃபேன்ஸ் டிவோர்ஸ் நியூஸ் நிச்சயம் பொய்யாதான் இருக்கும்னு நம்ப தொடங்கிட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் தான் ரொம்ப நாள் நீடிக்கல. கடந்த மாசம் நாகார்ஜுனாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்லையும் சமந்தா கலந்துக்கல. ஆமிர் கானோட இணைஞ்சு நாக சைதன்யா லால் சிங் சாத்தா அப்படின்ற ஹிந்தி படத்துல நடிச்சுட்டு வராரு. இப்போ ஹைதராபாத்ல நாக சைதன்யா வீட்டில் ஆமிர் கானுக்கு விருந்து கொடுத்தாங்க. இந்த விருந்தில் நாக சைதன்யா குடும்பத்திலேருந்து நாகார்ஜுனா அகில்னு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் சமந்தா மட்டும் மிஸ்ஸிங். இதனால டிவோர்ஸ் நியூஸ் ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு ரசிகர்களுக்கு மறுபடியும் டவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே இந்த நியூஸ் பற்றி வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். இது மாதிரியான சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க தினமணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.